அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜபமாலை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான புனித அன்னை தெரசா. அன்னை தெரசாவுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஒருமுறை ஐக்கிய நாடுகள் சபையில் அவரை சிறப்பு விருந்தினராக வரவேற்றார்கள். அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த சேவியர் பெரஸ் என்பவர் ஐக்கிய நாடுகள் அவையில் உள்ள எல்லா நாட்டு பிரதிநிதிகளுக்கும் அன்னை தெரசாவை எப்படி தெரியுமா அறிமுகம் செய்தார். ஐ இன்ட்ரொடியூஸ் டு யூ த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்டு, உலகின் மிக வலிமையான பெண்மணி என்று சொல்லி அன்னை தெரசாவை அவர் அறிமுகப்படுத்தார். அனைவரும் கரவுல் எழுப்பி அன்னை தெரசாவை வரவேற்றார்கள். அமெரிக்க அதிபரை எந்த நேரத்திலும் எந்த முன் அனுமதியும் இன்றி சந்திக்க முடிகின்ற ஒரு நபர் என்கிற பெருமை அன்னை தெரசாவுக்கு இருந்தது. அன்னை தெரசா நோபல் பரிசு வென்ற ஒரே புனிதர். இந்திய அரசால் நல்லடக்கம் செய்யப்பட்ட அரசு சாராத ஒரே மனிதர் என்னும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நம் அன்புக்குரிய அன்னை தெரசா. நம் காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதை, நம்மில் பலர் அவர்களை நேரில் சந்தித்திருக்கலாம். அத்தகைய புனிதை மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்பின் பணியாளர்கள் சபையை தொடங்கி இந்தியாவில் தொடங்கி உலகம் முழுவதும் அவர்களுடைய சபையினர் இன்று அருட்சகோதரிகள் சிறப்பான அன்பு பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் கையில் எப்பொழுதும் ஜெபமாலை இருந்தது. அன்னை தெரசாவுடைய படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒன்றில் சேலையிலே அந்த ஜெபமாலை இருக்கும், அல்லது அவருடைய கையிலே இருக்கும். அவருடைய சபையின் அனைத்து அருள் சகோதரிகளும் எப்பொழுதும் ஜெபமாலை வைத்திருப்பார்கள். அது அன்னை அவர்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை. எப்பொழுதும் நீங்கள் ஜெபமாலை வைத்திருங்கள். அது மட்டுமல்ல, தெருக்களுக்கு சென்று ஏழைகளை உதவி தேடுவோரை நாடி சந்திக்க போவதற்கு முன்பெல்லாம் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்னை தெரசா அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். நமக்கு தெரியும், அன்னை தெரசா ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருந்து அவர்கள் மன்றாடுவார்கள், இறைவேண்டல் செய்வார்கள். அவர்களுடைய பணியின் வெற்றியின் ரகசியம் அதுதான் என்று பலமுறை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அன்னை தெரசாவை பேட்டி காணும் பொழுது இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், உங்களுடைய வலிமையின், ஆற்றலின், வெற்றியின் ரகசியம் என்ன? அவர்கள் சொன்ன பதில், நான் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒரு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்று. அவ்வாறு நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டிருந்த அன்னை தெரசா அன்னை மரியாவின் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். மிகவும் இரக்கமுள்ள தாயே என்னும் மன்றாட்டை அடிக்கடி அவர் மன்றாடினார். அவருடைய சகோதரிகளுக்கு அவர் கொடுத்த ஒரு அறிவுரை, மிக நெருக்கடியான நேரங்களில் மிகவும் இரக்கமுள்ள தாய் என்னும் மன்றாட்டை 9 முறை நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கு அவர் வைத்த பெயர் எக்ஸ்பிரஸ் நொவினா, விரைவு நவநாள். ஆகவே 9 முறை அதை ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நடைபெறும் என்று அவர் அறிவுரை கூறியிருந்தார். அவருடைய அனுபவத்திலேயே பல செய்திகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருமுறை கிழக்கு ஜெர்மனி, முன்பு ஜெர்மனி நாடு 2 பிரிவுகளாக இருந்தபோது கிழக்கு ஜெர்மனி ரஷ்யாவின் பிடியில் இருந்தது. அங்கே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபையினர் ஒரு இல்லத்தை, ஒரு கான்வென்ட்டை தொடங்க வேண்டியிருந்தது. அதற்கு அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டது, ஆனால் விசா இன்னும் வரவில்லை. ஆனால் அருட்சகோதரிகள் தயாராக இருக்கிறார்கள், விமான டிக்கெட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டன, இன்னும் விசா வரவில்லை. ஆகவே அன்னை தெரசா சொன்னார்களாம், நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். 9 முறை அவர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்னும் மன்றாட்டை பக்தியோடு உருக்கமாக ஜெபித்தார்கள். 9வது முறை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தொலைபேசியில் தகவல் வந்திருக்கிறது, உங்களுக்கு விசா கிடைத்து விட்டது என்று. இத்தகைய அனுபவங்கள் பல அன்னை தெரசாவுக்கு உண்டு. அவர்கள் மரியன்னின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய சேவைகளை ஆற்றினார்கள். எல்லா நெருக்கடியிலும் அவர்கள் அன்னையினுடைய ஆதரவை, பரிந்துரையை நாடினார்கள். எப்பொழுதும் ஜெபமாலையை கையில் வைத்து ஜெபமாலை ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒருமுறை விமானத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அருகே இருந்த ஒரு மனிதர், அவருக்கு இறை நம்பிக்கையெல்லாம் அதிகமாக இல்லை, அவர் எனக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு தாருங்கள் என்று கேட்ட பொழுது அன்னை தெரசா ஒரு ஜெபமாலையை தான் கொடுத்தார்களாம். கொடுக்கும் பொழுது சொல்லிவிட்டு கொடுத்திருக்கிறார்கள், இதை நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி.
அவர் அவருடைய வாழ்வில் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அவர் அன்று முதல் அந்த ஜபமாலையை மிக போற்றுதலுடன் வணக்கத்துடன் வைத்திருந்தார் என்று அவர் சான்று பகிர்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசா நம் காலத்தைய மாபெரும் புனிதை. அவருக்கு வலிமை தந்தது நற்கருணை அன்னை மரியா. மரியன்னை பக்தியின் வெளிப்பாடாக இந்த ஜபமாலையை அவர்கள் நாள்தோறும் இறைவேண்டல் செய்தார்கள். அவர்களைப் போலவே நாமும் நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொள்வோமாக. அன்னை மரியாவுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோமாக. ஜபமாலை ஜெபிப்போமாக. பிறரையும் ஜபமாலை ஜெபிக்க தூண்டுவோமாக, ஊக்குவிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.